ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆர்டி எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். லிங்க் கொடுத்துருக்கேன் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில், அதையும் பார்த்துக்கங்க. லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், அந்த லிங்க் கொடுத்துட்டு ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ண ரெஜிஸ்டர் கொடுத்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இதில் உங்கள் பேர், ஜென்ரு, உங்களோட சம்பள பிளவை கையில் வச்சுக்கிட்டீங்கன்னா அப்ளை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சிபிஎஃப் நம்பர் நிறைய பேர் கொடுத்துட்டாங்க, ஸோ அதில் இருக்க நம்பர் கரெக்டாக போடுங்க. தப்பாக போட்டிங்கன்னா நாளைக்கு சட்ட சிக்கல் ஆயிரும். அல்லது டமி நம்பர் இருக்கவங்களுக்கு தப்பாக போனால் கூட பிரச்சனை இல்லை, வேறு ஒரு நம்பர் போட்டுக்கலாம். ஆனால் கரெக்டாக இருக்கவங்களுக்கு முடிஞ்சளவு கரெக்டாகவே போடுங்க. இன்னும் ஒரு சில இடத்துல சிபிஎஃப் நம்பர் கொடுக்கல, அதனால டம்மி நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை கையில் வச்சுங்க. சிபிஎஃப் நம்பர் போட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் போட்டுக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன்லாம் ஒன்ஸ் வந்துச்சுன்னா திருப்பி மாற்றவே முடியாது. ஸோ அதனால் வெயிட் பண்ணி ரிஜிஸ்டர் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எந்த சர்க்கிளில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு இருக்கும். அதுக்கடுத்து இப்போ செலக்ட் ஒரு கேட்டகரின்னு வந்து பார்த்தீங்களா, அதில் வந்து ரெவன்யூவாக ப்ரொஃபஷனல்னு இருக்கும். ஆர்டபிள்யூ ஸ்டாஃப்லாம் நம்ம அதில் வந்துடுவோம். ப்ரொஃபஷனல்னால் ரெவன்யூ சைடு வருவாங்க. அதுக்கடுத்து டெஸ்டினேஷன் அப்படின்னு கேட்கும், அதில் நீங்கள் கேங்மேன் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன போஸ்ட்டாக தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம். அது கிளாஸ் 3 கிளாஸ் 4 கேட்பேன், அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தா போதும். அதுக்கடுத்து வந்து கிளிக் பண்ணி உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து பாஸ்வேர்டாக இருக்கும். யூசர் நேம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சம்பள பில்லு இருக்க சிபிஎஃப் நம்பர் தான், அதை கொடுத்து லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணினா ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் வரும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, லெஃப்ட் சைடில் இருக்கிறது டாப்பில் பார்த்துங்க. அப்ளை ஆர்டி அந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அண்டர் டேக்கிங் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கப்புறம் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறது, அந்த டீட்டெயில்ஸ்லாம் லெஃப்ட் சைடு கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஒன்று அது உங்களுக்கு யூஸ் ஆகும். அப்ளை பண்ணுறதுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் ஒன் டைம் தான் அதை கரெக்ஷன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்டர்டேக்கிங் ஃபார்ம்ல எடுத்து ஃபில் பண்ணி அதில் கையெழுத்து போட்டு டேட்டு பிளேஸ் போட்டு ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை கேங்மேன் போட்டுக்கோங்க. உங்களோட எந்த ஒரு சர்க்கிளில் ஒர்க் பண்ணிங்களோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க. எந்த சர்க்கிள்லேருந்து எந்த சர்க்கிள் போகிறீங்களோ அதையும் ஃபில் பண்ணிக்கங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் அப்ளை ஆர்டி கிளிக் பண்ணுங்கள். இந்த ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் வரும். இதோட உங்கள் பேர் அங்கே ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப என்ன பேர் கொடுத்தீங்களோ அந்த பேர் இதெல்லாம் வந்துடும். கீழே வந்து போஸ்ட் நேம் ப்ரெசன்ட் போஸ்ட் அப்படின்னு கேட்கும், அதில் வந்து நீங்கள் கேங்மேன் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் ஸ்டேஷன் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் அதாவது உங்கள் செக்ஷன் நேம் ஏஇ சம்சோன்சோ செக்ஷன் ஈஸ்ட்டு இல்லாட்டி வெஸ்ட்டு அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த செக்ஷனில் வரீங்களோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அவுட் சைட் சர்க்கிள் போக விரும்புகிறீங்களான்னு கேட்பாங்க. நீங்கள் அதர் டிஸ்ட்ரிக்ட் போகிறதா இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க. இல்லை சேம் சர்க்கிள்லேயே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நோ கொடுத்துக்கங்க. வித்தின் சர்க்கிளில் இருந்து வேணுமான்னு கேட்பாங்க. அது வந்து அது அவுட் சைட் சர்க்கிள் போகும்போது அதுக்கு வந்து நோ கொடுத்துருங்க. ரெண்டுமே ஒன்று கிலோ ஒன்று வரிசையாக வந்துட்டே இருக்கும். நீங்கள் வந்து பொறுமையாக டைம் எடுத்து பண்ணிக்கிங்க. எஸ் நோ கொடுக்கல மாற்றி கொடுத்துட்றாங்க, கன்ஃபியூஷன் ஆகிடாமல். அவுட் சைட் சர்க்கிள்னா எஸ் கொடுங்க, இன்சைட் சர்க்கிள்களே பண்ணணும்னா நோ கொடுத்துங்க கீழே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜாயினிங் டேட், பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும், 1/3 ஸோ 1/3/21 அதே தான் கீழேயும் வரும். ப்ரெசன்ட் சைஸில் நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணி அதை கூட அதை போட்டு அதையும் போட்டுக்கோங்க. நீங்கள் எந்த சர்க்கிள் போகணும்னு நினைக்கிறீங்க அதை செலக்ட் பண்ணிக்கங்க. நீங்கள் அதர் டிஸ்ட்ரிக்ட் போகிறீங்களா, அப்போ வந்து உங்களோட இடிசி உங்கள் சர்க்கிள் வந்து எதில் வருது அப்படின்னு சொல்லி அதை செலக்ட் பண்ணிக்கங்க. சர்க்கிள் மட்டும் தான் செலக்ட் பண்ணுவோம், பர்டிகுலர் செக்ஷன் இதெல்லாம் கொடுக்க முடியாது. அதை மட்டும் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்குங்க. அதில் நீங்கள் இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உங்கள் இடிசி இருக்குது அப்படின்ற கேட்கும், அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஜாயினிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் டேட்டாக இருக்கும். இந்த ப்ரெசன்ட் ஸ்டேஷனில் ஒரே ஆரம்பத்துலேருந்து அதர் டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாத்துக்குமே ரெண்டுக்குமே ஒரே டேட் தான் வரும், 1/3/21 தான் வரும். நீங்கள் அதுக்கிடையில் அந்த இடம் லோக்கல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிதான் ஆயிருந்தீங்கன்னா அந்த டேட்டை மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு, ஆல்மோஸ்ட் இப்போ 2 வருஷம் 10 மாதம் ஆச்சு. நீங்கள் வந்து இன்றைக்கி டேட் பார்க்கும்போது ஒரு நாள் ஒவ்வொரு நாள் கூட்டிகிட்டே போகும், கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்களா எக்ஸ்பீரியன்ஸ் எங்கெங்கே எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது வந்து தேவைப்படாது, நீங்கள் வேறு ஒரு ஸ்டேஷன் போயிருந்தால் மட்டும்தான் தேவைப்படும். அதுக்கடுத்து இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருக்கீங்களா, ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணிக்கலாம்னு கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லாட்டி நோன் கொடுங்க. அப்ளை பண்ணது எதுவும் பெண்டிங்கில் நிற்கிதா அப்படின்னு கேட்காங்க. அதோட ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு எதுவும் போடாமல் பெண்டிங் நிற்கிதான்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு நோ கொடுத்துருங்க. மேலே எஸ் கொடுத்துருங்க. இதுக்கு முன்னாடி என்ன லாஸ்ட் டைம் அப்ளை பண்ணியிருப்பாங்க எல்லோரும், அதை மட்டும் எஸ் கொடுத்துருங்க. கீழே நோ கொடுத்துருங்க. என்ன ரீசனுக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க 4 ரீசன் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 ரீசனில் மோஸ்ட்லி யாருக்கும் எதுவுமே இருக்காது. நீங்கள் வந்து டைப் பண்ணுறது மாதிரி வச்சுக்கோங்க. அதில் வந்து உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷனு இல்லை ஹெல்த் இஷ்யூ, மதர் ஹெல்த் இஷ்யூ அந்த மாதிரி என்ன ப்ராப்ளமோ அதை எதுக்காக நீங்கள் ஊருக்கு போகணும்னு நினைக்கிறீங்க அந்த ரீசனை ஜென்யூனாக கொடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனைவி வந்து 10வது பாயிண்டில் வந்து உங்கள் மனைவி ஏதோ ஒரு செக்ஷனில் இபியில் ஒர்க் பண்ண வேறு இதில் ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. இருந்தால் எஸ்என் கொடுங்க, லெட் நோ கொடுத்துக்குங்க. அதுக்கடுத்து கண்ட்ரோலிங் ஆஃபீஸர் வந்து உங்களோட செக்ஷனில் எந்த செக்ஷன் ஏஇ சோன்சோ அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகும், அதை நீங்கள் கொடுத்துக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா
இபியில் போர்டில் எப்போ ஜாயின் பண்ண டேட், அதுவும் சேம் டேட் தான் வரும், 1/3/21 தான் வரும். ஸோ அதை நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஓகே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு தடவை ரீசெக் பண்ணிக்கோங்க, எதுக்கும் எதாவது தப்பாக கொடுத்துருக்க மாதிரி கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை ரீசெக் பண்ணிக்கோங்க. ரீசெக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட நீங்கள் டைப் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் பேஜில் ஷோ ஆகும். இதில் என்ன டைப் பண்ணுங்களோ அதே தான் நெக்ஸ்ட் பேஜில் வரும். அதில் வந்து எதுவும் கரெக்ஷன் இருக்கான்னு மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கும், வேறு ஒன்றும் எக்ஸ்ட்ராவாக இருக்காது. கிலோமீட்டர்ஸ் இதில் வந்து ரேண்டமாக தான் போடுவோம், எக்ஸாக்டாக அவ்வளோ போடணும்னு கிடையாது, நீங்கள் இதில் போட்டால் மட்டும் போதும். அந்த எல்லாம் மட்டும் ரீவியூ செக் பண்ணுறக்க அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் எல்லாம் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு சப்மிட் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதே தான் கீழே வரும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதர் சர்க்கிள் போடுறனால இதில் எண்ணியே 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 வரும். வித்தின் சர்க்கிள்னால் கீழே வந்து கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும், அவுட் சைட் சர்க்கிள்னால ஃபுல்லுமே எண்ணியே எண்ணியே வரும். ஸோ அதை பற்றி யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்கிற வேண்டாம். சேம் சர்க்கிளாக இருக்கிறவங்க மட்டும்தான் அது வந்து எந்த சர்க்கிளில் எங்கே எந்த டிவிஷன் போகணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. செக்ஷன் வந்து எப்பயுமே மென்ஷன் பண்ணக்கூடாது, அதனால் வந்து எந்த டிவிஷன் போகிறது மட்டும்தான் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். செக்ஷன் வந்து அவங்க பர்டிகுலராக பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒருவேளை செக்ஷன் மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. ஒரு பர்டிகுலர் செக்ஷன் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணி கேட்கக்கூடாது, கேட்டோம்னா அதை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. இதுலேயும் ஒரு தடவை ரீசெக் பண்ணிக்கோங்க. சம் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம்னா உங்களுக்கு நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆகும், அந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு யூஸ் ஆகும். அதை வச்சு உங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்கிங் ஃபார்மும் பேஸ்லிப்பும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டுமே செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணுற மாதிரி இருக்கும், ரெண்டுமே சைன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி ரெண்டுமே பிடிஎஃப் ஃபார்மெட்டில் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டுமே பிடிஎஃப் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க, ஜேபாக் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ முன்னாடி எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எடுத்து வச்சு பேக்கெண்டில் டெஸ்க்டாப்லேயோ இதை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்லோட் பண்ணுறதுக்கு. அப்போ ஒருவேளை நீங்கள் ஃபைல் எதுவும் அப்லோட் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஆர்டிஐ வந்து கேன்சல் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ரெண்டுமே தனித்தனி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் அப்லோட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். லெஃப்ட் சைடில் இருக்கிறது பேஸ்லிப் கிளிக் பண்ணிங்கன்னா பேஸ்லிப் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், அண்டர்டேக்கிங் ஃபார்ம் அப்லோட் பண்ண ரெண்டுமே தனித்தனியாக இருக்கும். கீழே ஆரோ மார்க் காட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருக்கும். நான் ஃபஸ்ட் அண்டர்டேக்கிங் அப்லோட் பண்ணுறேன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேசல் இப்போ ரெண்டுமே வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அண்டர்டேக்கிங் ஃபார்மில் இந்த அண்டர்டேக்கிங் ஃபார்மில் நீங்கள் எந்த செக்ஷனில் இருக்கீங்க, எந்த செக்ஷன் போக விரும்புகிறீங்க, அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை ஃபில் பண்ணி முன்னாடியே வச்சுருக்கேன், நாங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கனால அதை மட்டும் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேசலிப்பும் அப்லோட் பண்ணுறேன், ரெண்டுமே மாற்றி மாற்றி அப்லோட் பண்ணிக்கிறேன். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஃபைல் வந்து அப்லோட் பண்ணியாச்சு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற வரும். நீங்கள் அதை வியூ பண்ணியும் பார்த்துக்கலாம், ஸ்டேட்டஸ் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்றதை வியூ பண்ணியும் பார்த்துக்கலாம். ஃபைல் ஹேஸ் பின் அப்லோடட் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வியூ ஸ்டேட்டஸ் இருக்குது பார்த்தீங்களா, அப்லோட் டாக்குமெண்ட்ஸ், அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் ரெண்டுமே ஷோ ஆகும். நீங்கள் ஒருவேளை ஃபைல் அப்லோட் பண்ண தவறு இருந்தால் அது வந்து கேன்சல் செய்யறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஒருவேளை அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அப்போ மறுபடியும் பண்ண தேவையில்லை விட்டுலாம். அதுக்கப்புறம் டவுன்லோட் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருங்க, இந்த மாதிரி வரும், இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வியூ ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வரும், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சு.